வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா கிட்டேருந்து r15க்கு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த அப்டேட் வரும், பைக் வந்து எப்போ லான்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. r15v4 அப்புறம் பார்த்தீங்கன்னா r15m ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க v3லேருந்து, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா r15v4 அப்புறம் r15m வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த அப்டேட்டில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா r15v4 பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பனிக்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து r7லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபேரிங்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பழைய டிசைன்லேருந்து ஃப்ரண்ட் லுக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ரியரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸில், நீங்கள் பின்னாடி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது v3 பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் லுக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் மட்டும் டிசைன் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிராஃபிக்ஸும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் ஆப்ஷன் வந்து என்னென்ன இருக்குன்றது வந்து நம்ம வீடியோவில் நடுவில் வந்து பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது பவர் வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா PS4லேருந்து PS6 வரும்போது பார்த்திங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த புது அப்டேட்லேயும் பார்த்திங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து யமஹா வந்து பவர் வந்து கம்மி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ பைக் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள் ஆனப்போ தான் தெரியும் இந்த பவர் ட்ராப் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக தெரியுதுன்னு. ஏன்னா PS4க்கும் PS6க்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அந்தளவுக்கு தெரில. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பைக் வந்து கைக்கு வந்தப்பறம் தான் தெரியும் எந்த அளவு வந்து அந்த டாப் அண்ட் எல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்து பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து, அது வந்து நடுவில் பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நமக்கு வந்து UST4க்கு வந்து செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியனுக்கும் பார்த்திங்கன்னா UST4 செட்டப் வந்து வந்துடுச்சு. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த 4 செட்டப் வந்து தரமாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க எப்போ வந்து UST4க்கு வரும்னு, ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேட்டு பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து r15v4, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து r15m ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கேலிபரில் வந்து கோல்டு கலர் வந்து தருவாங்க r15m வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி, இதுமாதிரி சின்ன சின்ன லோகோ இது மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் இருக்காது. ஆனால் ப்ரைசிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் உங்களுக்கு r15v4க்கும் அப்புறம் m-க்கும் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 155 வந்து எந்த அளவு இருக்குன்னு தெரியல. அப்புறம் குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 155 சிசியான்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து யமஹாலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்குக்கு வந்து. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் தராங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே செட்டப் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இதில் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன ப்ரோ FZ-ல இருக்குது, FZ-XL இருக்குது. ஸோ r15 அது ஒரு 2 lakhs கிட்ட வருது, அந்த பைக்கில் வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டினா எப்படி இல்லைன்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இதையும் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஜிக்சரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்னென்ன நிற்கணும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறம் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து இதில் இருக்குது. FZ-X அப்புறம் பார்த்தீங்கன்னா FZ-Sல இருக்க மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிஸ்பிளில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் லுக் தான் வந்து மேஜராக வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED தான் கொடுத்துறோம். ஸோ ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துறாங்க சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐபீம் லோ பீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கொடுத்துறாங்க. ஸோ இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னா MT, அப்புறம் பார்த்தீங்கன்னா FZ25 இதில் கொடுத்துருக்க சேம் அதே ப்ரொஜெக்டர் செட்டப் தான் இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் அப்புறம் பிரேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் V3 இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஸ் வந்து வருது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ குயிக் ஷிஃப்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலாம் கொடுத்தனால இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஏரோடைனமிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா V3யோட விண்ட்ஷீல்டு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து லாங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து பைக் வந்து கைக்கு கிடச்ச அப்புறம் பார்ப்போம் எந்தளவு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து எந்தளவு வந்து இந்த இது வந்து ப்ரொடக்ட் பண்ணுது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா
190,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன வேரியண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ரெட் கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து 190,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 195,000-197,000 இந்த ரேஞ்ச் வந்து வருது. ஸோ 200,000 தான் அந்த வந்து V4 வந்து வரும். ஸோ எது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200,000 தாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா r15m மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் கலர் இது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205,000-210,000 கிட்டே வந்து அந்த r15m வந்து வருது. ஸோ யாருமே எதிர்பார்க்கலை, யமஹா r15 பார்த்தீங்கன்னா 200,000 வந்து கடந்துருச்சு. நியூமான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் r15யும் 200,000 வந்து தாண்டிடுச்சு. 200,000 கொடுத்து ஒரு 150cc வாங்கணுமான்றது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த 10,000 ஹைக் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வண்டியோட கலர் அப்டேட் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா r15m வந்து ஒரே கலர் தான் தராங்க. ஸோ அது வந்து அந்த சில்வர் கலர் வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து r15v4 பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட் வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட், அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் நைட் ரெண்டு இருக்குது. லாஸ்ட் பார்த்திங்கன்னா யமஹாவோட ஐடென்டியான அந்த ரேசிங் ப்ளூ கலர் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா 4 வேரியண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஃபைனலாக மைலேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே V3 வந்து தெரியும், 50+ வந்து கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் பவராக ட்ராப் பண்ணியிருக்காங்க. சேம் அதில் யூஸ் பண்ணியிருக்க விபி டெக்னாலஜிலாம் இருக்கனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய V3யை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3 வந்து அதிகமாகவே தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திரிக்கை பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.